எல்லாருக்கும் பைசி மிச்சருடைய அன்பான வணக்கங்கள். பைசி மிச்சரில் கற்பன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கற்பன் படத்தில் விஜய் சேதுபதி, தானியா ரவிச்சந்திரன், பாபி சிங்கா, பசுபதி, காவேரி, ரேணுகா, சிங்கம்புலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படம் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் காலத்திலே அடித்து துவைச்ச அதே பழைய அதே அந்த கிராமத்து சப்ஜெக்ட்னாலே என்ன கதை வருமோ அதே பேஸ் எடுத்து அப்படியே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் திரைக்கதையினாச்சே மாற்றிருக்கலாம், ஆனால் விஜய் சேதுபதி நடிப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக நமக்கு இருக்குது. மனுஷ முறுக்க மிசையில் வீராப்பு காட்டுறதாகட்டும், சண்டையில் கோவப்பட்டு அடிக்கிறதாகட்டும், தண்ணி போட்டுட்டு ரகலை பண்ணுறதாகட்டும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி ப்ளஸ் விஜய் சேதுபதி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. சில இடத்துல காமெடி வரா மாதிரி இருக்குது. சிங்கம்புலி வந்து மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும், மனுஷன் ரொம்ப அழுவ வச்சிடறாரு. பாபி சிங்கா வந்து நரி எப்படி தந்திரம் பண்ணுமோ அதுமாரி சைலண்டாக இருந்துட்டு சூழ்ச்சி பண்ணி அவர் செய்கிற அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. பாபி சிங்காவும் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. காவேரி ரேணுகாலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. பசுபதி ஒரு நல்ல அண்ணனாக நல்லாவே நடிச்சிருக்காரு. தானியா ரவிச்சந்திரன் கண்டிப்பாக சொல்லணும், ஒரு குடும்ப பங்கான ஒரு குடும்ப பெண்மணியாக அழகாக நடிச்சிருக்காங்க. இதுமாரி நமக்கு ஒரு மனைவி வரமாட்டாங்களான்னு ஏங்க வைக்கிற அளவுக்கு ஒரு அழகான சிரிப்பை ஹோம்லியாக கொடுத்துருக்காங்க. பன்னீர்செல்வம் இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். ரேணிகுண்டா சின்ன பசங்களுக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பரான படத்தை கொடுத்தவர். 18 வயசுன்னு ஒரு கருமாந்திரம் பிடிச்ச படத்தை கொடுத்தாரு. சரி, ஒரு 3வது படம் நல்லா எடுத்திருப்பாரு ஒரு நம்பிக்கையில் போனோம். கதை விஜய் சேதுபதிக்காக கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்குது, ஆனால் இவர் திரைக்கதையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுக்கலை. ஆனால் ஒரு குடும்பத்தோடு பார்க்குற அளவில் ஒரு டீசெண்டான படத்தை எடுத்துருக்காரு. இமானோட இசையில் பாடல்கள் குறை சொல்கிற அளவு இல்லை. அந்த சாந்தி முகூர்த்தத்தில் ஒரு சாங் வரும், அந்த பாடல் உண்மையில் கேட்குற மாதிரி அழகாக இருக்குது. பன்னீர்செல்வம் அடுத்த படத்துலனாச்சும் கொஞ்சம் ஒரு நல்ல படத்தை கொடுப்பற நம்பிக்கை இருக்குது. கருப்பன் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம் தான். விஜய் சேதுபதியோட நடிப்புக்காக அவருடைய புது கெட்டப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.